வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கல்யாண முருங்கையில் பூ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டுட்ருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ளவரிங் சீசன், அதாவது ஜனவரி பிப்ரவரியில் வந்து நல்லா ஃப்ளவர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். மார்ச் ஏப்ரல் இந்த சமயத்தில் வந்து அதனோட பாடு காய் நல்லா வந்துடும். காய் வந்ததுக்கப்புறம் அந்த முற்றிய நிலை வந்து கோடை பருவத்தில் வந்து அந்த என்னோடய காய் மொத்தமும் முற்றி விதை வந்து கிடச்சிடும். இப்போ வந்து அதனோடய பூ ஃப்ரெஷ்ஷாக அங்கங்கே வந்து பூத்திருக்கும். எல்லா கிளைமேட்டிக் ஜோன்லேயும் வந்து பூ வந்திருக்குமான்றது சொல்ல முடியாது. இப்போது நல்லா தண்ணி பாங்கான இருக்கிற இடம், அதே மாதிரி வந்து மலையும் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி அந்தந்த இடத்துல வந்து பூ வந்து பூத்திருக்கும். அதே போல் வந்து கொஞ்சம் வறட்சியான இடத்துல அதனோடய இலைகள் கூட அந்தளவுக்கு பெருசாக வராத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மரப்பக்குவத்தில் மலைப்பாங்கு இல்லை வந்து வயல்லையும் சரி, கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கிற இடத்துல அதிகமான அளவில் வந்து செட் ஆகாது. அப்படியே செட் ஆனாலும் அந்த பூ வந்து கீழே வந்து விழுந்துடும். அது வந்து அடுத்த ஸ்டேஜாக காய் வந்து பிடிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்து போகாது. இந்த ஸ்டேஜில் இருக்கிற பூவை சித்தா மெடிசனில் வந்து, அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய லேட் ப்ரெக்னன்சி அந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அதே போல் கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டியோட அளவை குறைக்கிறதுக்கு இதனோட ஃப்ளவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஃப்ளவர் வந்து சாப்பிட்டா அதனோட தாக்கம் நார்மலாகி அதனோட அளவும் குறைஞ்சி நார்மலாக வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகும் அப்படின்றத அந்த சித்தா மெடிசனில் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஃப்ளவரை வந்து கன்சியூம் பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இது வந்து சீசன் ஃபுல்லாகவும் இந்த ஃப்ளவர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீசன் ஃபுல்லாக கிடைக்காது. வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் வந்து இந்த மாதிரி வந்து பூ பிடிக்கும். பூ பிடிக்கும்போது அதில் ரொம்பவே வந்து கிட்டத்தட்ட டிமாண்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த சமயத்தில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.